பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். முதல்ல அத நான் பண்றேன், இல்லனா இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு நான் வயிறு எரிஞ்சு செத்துருவேன். என்ன மன்னிச்சிருங்க மேடம், ரொம்ப சாரி. அக்கா எதுக்கு சாரி எல்லாம்? இல்ல மேடம், நீங்க உங்க அக்காவை பார்க்க போறேன்னு சொல்லி அர்ஜுன் சாரை என்ன பாத்துக்க சொல்லிட்டு போனீங்க. கிச்சன்ல வேலை இருந்ததுனால நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன் மேடம், அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு மேடம். சரி விடுங்க, நீங்க என்ன வேணும்னேவா பண்ணீங்க? இப்படி எல்லாம் நடக்கணும்னு விதி இருந்திருக்கு, நடந்துருச்சு. இல்ல மேடம், துர்கா மேடம் உங்களை கழுத்து பிடிச்சி வெளியில தள்ளும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு மேடம். என்னால நீங்க ரொம்ப அழுதுட்டீங்க மேடம், காயப்பட்டுட்டீங்க. உன்னால மட்டுமா? அர்ஜுனால கூட தான் அவ ரொம்ப காயப்பட்டா. டேய் வாய மூடுறா. ஆமா, உண்மை சொன்னா உனக்கு கோவம் வந்துரும். இங்க பாருங்க அனிதா அக்கா, முடிஞ்சத பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீங்க ஃப்ரீயா விடுங்க. நான் மனசு கஷ்டப்பட்டதுக்கு நீங்க இவ்ளோ ஃபீல் பண்றீங்கல்ல, அந்த பாசம் எனக்கு போதும். டைம் ஆயிடுச்சு, நீங்க போய் தூங்குங்க. நாளைக்கு பொங்கல்ல நிறைய வேலை இருக்கும், சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எழுந்திருச்சிருங்க. சரிங்க மேடம். மேடம் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள் மேடம். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். சரிங்க மேடம். கட்டரும்பு, நான் போய் அர்ஜுனை பார்த்துட்டு அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வந்துடுறேன். இந்த நேரத்தில் எதுக்கு நீ அவர்கிட்ட போய் திட்டு வாங்க போற? இல்லடா, அவர் என் மேல ரொம்ப கோபமா இருப்பாரு, என்ன தப்பா நினைச்சிருப்பாரு. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாதான் என் மனசு ஆறும். ஆமா, நீ என்னைக்கு என் சொல் பேச்சு கேட்டிருக்க? தங்கச்சிமா ஒரு நிமிஷம் சொல்லுங்கண்ணா. அர்ஜுன் கிட்ட மன்னிப்பு கேட்க போறியா? இப்ப வேண்டாமா, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். ஏனா என்னாச்சு? இப்ப நீ அவங்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டா அவன் கோவத்துல கண்டபடி ஏதாவது பேசிடுவான், உன் மனசுதான் தேவையில்லாம கஷ்டப்படும். விடிஞ்சா பொங்கல், நல்ல நாள், அதுமா நீ மைண்ட் அப்செட் ஆகக்கூடாதுதான் நான் நினைக்கிறேன். அதனால எதுவா இருந்தாலும் நாளை காலையில பேசிக்கோ. இல்லனா பேசாம இருந்தாலும் அவன் கோச்சுப்பான் தானே? பாரு, தூங்கி எந்திரிச்சா அவன் மனசு சாந்தமா இருக்கும். இப்ப போனா அவன் ஏதாவது சொல்லுவான், அதுக்கு தான் சொல்றேன். என்னம்மா யோசிக்கிற? பாரு, பொங்கல் வேலை இருந்தா அதை போய் பாரு, இல்லைன்னா போய் ரெஸ்ட் எடு, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். சரியா? சரிண்ணா. லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்க, சந்தோஷ் மா இந்த நேரத்துல எங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லம்மா, பார்வதி பசிக்குதுன்னு சொன்னா, அதான் அவளுக்கு இட்லி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பசிக்குதா?
ஏன்பா, பசிக்குதுன்னா சாப்பாடு இருக்கே, அதை எடுத்துட்டு போய் கொடுக்க வேண்டியதானே? இல்லம்மா, பார்வதிக்கு வாய் கசப்பா இருக்குன்னா காரமா ஏதாவது சாப்பிடணும்னு சொன்னா, அதனாலதாம்மா அவளுக்கு இட்லி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இதோ பொடி இருக்கு, அதையும் வச்சு கொடுக்கலான்னு இருக்கேன். எந்த நேரமும் வேலையே கதின்னு இருப்ப. இப்ப பாரு, பொண்டாட்டி கேட்டான்னு நீ ஏன் சமைக்கிற அளவுக்கு வந்துட்ட? இல்லம்மா, இந்த மாதிரி நேரத்துல அவ ஆசைப்படுறதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கணும்ல. உங்களுக்கு தெரியாதது என்ன இருக்கு? சரி சரி, அம்மா ஏதோ ஹெல்ப் பண்ணிட்டா? இல்லம்மா, நானே பாத்துக்கிறேன். சரி. தட்டு வேணுமா? கொடுங்க. இந்த அம்மா, நான் போய் குடுத்துட்டு வந்துடுறேன், நீங்களும் சாப்பிடுங்க. சரிப்பா. நான் இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு அந்த பார்வதி இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்கலான்னு பார்த்தா, இவன் விழுந்து விழுந்துல அவளை கவனிச்சுக்கிட்டு இருக்கான். இல்ல, இதை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது. பண்ற சீக்கிரமா ஏதாவது பண்ணி அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தியே ஆகணும். பொங்கலே, அங்க பாரு, என் மலர் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கு, என்னன்னு பாப்போம். மலரு? என்ன மலரு, தூங்காம பழத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க? டேய், விடிஞ்சா பொங்கல் டா. அக்காவுக்கு தீபாவளி சீர் செஞ்ச மாதிரி பொங்கலுக்கும் செய்யணும் இல்லையா? அதனாலதான் நாளைக்கு அக்காவுக்கு பொங்கல் சீர் வைக்கிறதுக்கான எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கேன். நாளைக்கு காலையில போய் அக்காவுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு வரோம். அதுக்கப்புறம் தான் எனக்கு பொங்கல். கரெக்ட் மலரு, நானும் வரேன். பொங்கல் அதுமா, இந்த பொங்கல் வரலனா இப்படி? அப்ப தீபாவளிக்கு ஊருக்கு போயிரியா? விடியா விடியா. டேய், அக்காக்கு ஆயுசு நூறுடா. அவளை பத்தி பேசிட்டு இருக்கும் போது அவளே கால் பண்ணிட்டா. பேசு பேசு. ஹலோ, சொல்லுக்கா. மலர், எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன். அர்ஜுனுக்கு இப்ப எப்படி இருக்கு? அவருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒன்னும் இல்லக்கா, அவரு நல்லாதான் இருக்காரு. ஏய், செண்பகவல்லி மேடம் எதுவும் திட்டாங்களாடி?